ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே ஐ பேரி எவ்ரி திங் எபிசோட் சிக்ஸ் தான் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பி போகலாம் எப்பி கூட ஸ்டார்டிங்லயே ஒரு சில கும்பலை தான் காட்டுறாங்க அங்க பசங்களும் ஒரு மாதிரி ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்காங்க எங்களை மாதிரி பசங்களை கேஸ்ட் சைல்டு அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்குன்னு சில பவர் இருக்கு அதை வச்சு மாஸ்டர்ஸ எங்களால கட்டுப்படுத்த முடியுது அதனாலயே மக்கள் எல்லாருமே எங்களை ஒரு விதமா தான் ட்ரீட் பண்றாங்க அதனாலயே நாங்க இப்போ ஜெயிலயும் இருக்கோம் அங்க யாரோ ஒருத்தர் வராரு அங்க மரியாதையை தராம அப்படியே பிரெட் தூக்கி போறோம் வர்றாரு கேவலமான பசங்களா சாப்பிடுங்க எங்களோட பவர்ஸ வச்சு நாங்க லைஃப் ஸ்டாக் கொண்டிதான் கண்ட்ரோல் பண்ணோம் ஆனா இப்போ ரீசெண்டா வார் நடந்தது அதுல மக்களையும் நாங்க கூல்ற மாதிரி ஆச்சு அதுல இருந்து எங்களை மாதிரி ஆளுங்களை எல்லாருமே வெறுக்க ஆரம்பிச்சாங்க அங்க திடீர் தந்தாலும் அப்படி தட்டி விடுறான் ஹெய் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் அந்த கேவலமான கண்ணை வச்சு என்ன பாக்காதன அப்படி இருந்தும் பாக்குற இதே மாதிரிதான் இதே மாதிரி உதைக்கிறதும் பஞ்ச் பண்றதும் எப்பயுமே நடக்கும் நானும் பதிலுக்கு நிறைய விஷயத்தை கேட்டேன் அதாவது எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு ஆனா அவரு இன்னமும் தான் என்ன அடிச்சாரு நான் வந்து எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அதாவது என்கிட்ட கிட்ட எதுவுமே கேட்க கூடாதுன்னு உனக்கு இன்னும் மூத்தாவ அப்படின்னு பயங்கரமா அடிக்கிறாரு இதே மாதிரிதான் என்னோட நிலைமை எப்பயுமே மோசமாக ஆரம்பிச்சது இதனால எனக்கு சாப்பாடும் கிடைக்கிறது இல்ல அவங்க குடிக்கிறதுக்கு விரும்ப தண்ணி ஒண்ணி தான் கொடுத்தாங்க இந்த கேசனால என்ன தெரியல மக்களோட குரல் அது வந்து என்னோட காதல அப்படியே ஒழிக்க ஆரம்பிச்சது அவங்க வந்து என்னை பத்தியும் எங்களோட ஆளுங்களை பத்தியும் அப்படியே தப்பு தப்பா சொன்னாங்க இருந்தாலும் நான் வந்து அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு எனக்கு எந்த விதமான ஆசையும் வரல அப்படி நான் பண்ணவும் மாட்டேன் ஏன்னா இந்த விஷயத்துனால ரொம்ப வலி வந்து நம்மளுக்கு தெரியும் அதாவது அதாவது நம்மள வெறுக்கதும் நம்மளே பயங்கரமா அடிக்கதும் நம்மள பத்தி தப்பு தப்பா நம்ம கண்ணு முன்னாடி பேசதும் இதனால நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் இருந்தாலும் எனக்கு வந்து எந்த விதமான ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு ஆசையே இல்ல இன்னமும் நிறைய பேர் சாகுறதையும் ரத்தத்தையும் பாக்குறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்ல ஆனா ஒரு நாள் அந்த பர்சன் வந்து என் கிட்ட முன்னாடி வந்தான் அந்த மாஸ்டர் வச்சும் சொன்னா நீ வந்து நான் சொல்ற மாதிரி பண்ணனா நீ வந்து இதுக்கு மேலயும் கஷ்டப்பட தேவையில்ல அதாவது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் மாதிரி உனக்கு இருக்காது உன்னால நல்லா வாழ முடியும் நல்ல சாப்பாடும் நல்ல விஷயங்களும் உனக்கு கிடைக்கும் ஆனா நான் சொல்றது நீ பண மாட்டேன் இல்ல மறுக்கிற அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உன்னோட விஷயம் வந்து இன்னமும் ஒஸ்டா தான் போகும் அங்க அந்த சின்ன பையனும் எவ்வளவோ அவனோட மைண்டை ரீட் பண்ண ட்ரை பண்றான் இருந்தாலும் அவனோட மண்டையில ஏதோ ஒரு டிவைஸ் வச்சிருக்கான் போல அதனாலே அவனோட மைண்டை ரீடும் பண்ண முடியல இவன் சொன்ன வார்த்தைக்காக தான் அவன் அந்த சிட்டிக்கும் போயிருப்பான் திடீர்ட்டு அந்த கான்சில்மெண்ட்டும் உடஞ்சிருக்கும் அந்த மாஸ்டரை அவனோட கண்ட்ரோல் எடுக்கலான்னு பாத்திருப்பான் திடீர்ட்டு அந்த மாஸ்டரை இவனோட பேச்சை கேட்காம போயிருக்கும் அப்போ என்னோட ப்ராமிஸ் அது வந்து என்ன ஆக இப்போ ஒண்டி நான் தோத்து போயிட்டா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் இவங்களோட ஆளுங்க எல்லாருமே பழைய படி சஃபர் ஆவாங்க அவ்வளவுதான் எல்லாம் எல்லாமே மூஞ்சி போயிடுச்சு நானும் இங்கேயே இறக்க போறேன் அட்லீஸ்ட் நான் திரும்பவும் பிறக்கும் போது கண்டிப்பா ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் நல்லா டேஸ்டான ஃபுட்டையும் சாப்பிட முடியும் அவ்வளவுதான் நான் சாக வேண்டிய டைம் போல இது அந்த மாஸ்டரும் தாக்கி அப்படியே கொள்ளலான்னு ரொம்ப திடீன்ட்டு அங்க நூறு வந்து காப்பாத்துறான் இவன் வந்து என்னை காப்பாத்துறான் இவன் என்னை ப்ரொடெக்ட் பண்றான் அங்க நூறு மேலேயே அந்த மாஸ்டர் அதோட பாய்சன் யூஸ் பண்ணு அந்த சின்ன பையனும் அதுல மாட்டிக்கிறனால நூறு வந்து அவனோட ஹீலிங் பவரை அங்கேயும் யூஸ் பண்றான் என்னோட ப்ளீடிங் அது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு ஆனா அந்த மாஸ்டர் இன்னமும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்குது அங்க திரும்ப ஒரு வாட்டி யூஸ் பண்ண நூறு அப்படியே விழுந்துறான் அவ்வளவுதான் போற போக்கு பார்த்தா நான் வந்து மேனேஜ் பண்ணுவேன் போல இதுக்கப்புறம் போது நம்ம தான் காட்டுறாங்க ஆமா அப்பா நான் வந்து வெளியில போய் இப்போ கேதர் பண்ண போல அதனால அவன் வெளியில போய் நிறையவே இன்கிரீடியண்ட தேட ஆரம்பிக்கிறான் அவனுக்கும் சில பல இன்கிரீடியன்ட் கிடைக்குது அவன் சமைச்சு சாப்பிட்றான் அதுவும் அவ்வளவு ருசியா இருக்கு ஆனா நான் என்ன யோசிச்சுனா இந்த மாதிரி தப்பு தப்பான விஷயத்த சாப்பிட்டா வயிறு தான் வரும் அப்படின்னு நினைச்சேன் நான் அது கடைசியில் அது ஒரு பாய்சனா இருக்கும்னு யாருக்கு தெரியும் அதனால அவனோட வாயில் அவன் பயங்கரமா ரத்த ஊத்துது அங்க லோ ஹீல் அதை யூஸ் பண்ணி எப்படியோ தாக்கப்பிடி நினைக்கிறான் காலையில இருந்து செக் பண்ணி பார்க்கும் போது தான் தெரியுது அது ஒரு டிராகன் ரோயினா சாப்பிட்ட விஷயம் அது முழுக்க பாய்சனா என்னதான் பாய்சனை சாப்பிட்டாலும் அவனுக்கு அங்க ட்ரைனிங் எடுக்கணும்ல இதனால அவன் லோ ஹீல் அதை யூஸ் பண்ணி அடிக்கடி அங்க ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறான் ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு வந்து அது ஹேர்ட் ஆகல அப்புறம் தான் ஆளுக்கு புரியுது அதாவது அவன் குணம் ஆயிட்டான் ஆனா இன்னும் ஒண்ணு நான் வந்து ரொம்ப பசியா இருக்கேன் இதனால அவன் ஃபுட்டை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் காட்டுக்கு போறான் இந்த வாட்டி கொஞ்சம் உஷாரா இருக்கான் ஏன்னா அந்த பாய்சன் சார்ந்த செடி அதுல நிறையவே பாய்சன் இருக்கு ஆல்ரெடி இவங்க அம்மா வர சொல்லிருப்பாங்க அதை ஒண்டியே சாப்பிடக்கூடாதுன்னு இதை இவன் பார்த்து பாத்து நிற்கும் போதே திடீர்னு ஒரு பாம்பு அவன் பின்னாடி கடிக்குது அதுவும் ஒரு விஷம் உள்ள பாம்பு போல இதனால ஆளுக்கு ஒரு மாதிரி மயக்கமா வந்து அங்க லோ ஹீல் அதை யூஸ் பண்ண திடீர்னு அவன் திரும்ப நார்மல் ஆயிடறான் அட எனக்கு வந்து எதுவுமே ஆகல இதனால நான் அந்த பாம்பையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அதுவும் எனக்கு அவ்வளோ ருசி இருந்தது இது எனக்கு அடிச்சிருக்கு இருந்தாலும் எனக்கு பாய்சன் அஃபெக்டே ஆகல சோ இதனால நான் அடுத்த நாளும் அந்த பாம்பை திரும்பவும் கடிக்க வச்சேன் அப்புறம் தான் எனக்கு புஞ்சுது எத்த விடவும் இன்னைக்கு பாய்சன் வந்து கம்மியா தான் எது அதாவது எனக்கு புதுசா ஏதோ ஒரு பவர் கிடைக்குது அப்படின்னு நினைச்சேன் இந்த பவர் வந்து நான் பூஸ்ட் அப் பண்ணும் அப்படின்னு சொல்லி இன்னமும் நிறைய பாய்ச்சி பாய்சனான விஷயத்த நான் சாப்பிட ஆரம்பிச்சேன் பாய்சனான பல்லி பாய்சனான செடி பாய்சனான அனிமல் இந்த மாதிரி நிறைய விஷயத்த சாப்பிட்டேன் நான் யார் நினைச்சு பார்த்தா அதாவது இதெல்லாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும்னு இதெல்லாம் சாப்பிடுறது ஓகேதான் ஆனா பிளட் வாயில் எந்த வராம தான் சரி நான் என்னதான் எவ்வளவு விஷயத்த சாப்பிட்டு ட்ரை பண்ணாலும் நல்ல எந்த விதமான ஸ்கில்லையும் அக்யர் பண்ண முடியல அப்புறம் தான் எனக்கு தோண ஆரம்பிச்சது நான் முன்னாடி நிக்கிற இந்த மாதிரி இருக்கும் இது மாதிரி பாய்சன் இருக்கு ஆனா இதுவும் கண்டிப்பா டேஸ்டியா இருக்கும் இந்த மாஸ்டரும் அப்படியே தாக்கலாம்னு வந்து நூறும் அப்படியே தப்பிச்சிடறான் ஏதோ ஒண்ணு எனக்குள்ள இருக்கிற பாய்சன் எல்லாத்தையும் நான் வெளியில தள்ளிட்டேன் இதுக்கு மேலே எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல அப்படியே நூறு அந்த மாஸ்டரை பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான் அவன் வந்து எதிர்பார்க்கல இவர் வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்காரு இவரால் எப்படி இந்த அளவுக்கு தாக்கு பிடிக்க முடியுது அதுவும் தனியாளா இந்த மாதிரி ஒரு டெரிஃபைங்கான கிரியேச்சர் கூட சண்டை போட்டு இருக்காரு இந்த மாஸ்டரும் ஏதோ ஒரு வித்தியாசமான மூவ் யூஸ் பண்ண போகுது எனக்கு பார்த்தாலே தெரியுது அதுல மொத்த அட்டாக் அப்படி செலுத்த போதுன்னு நினைக்கிறேன் அந்த மாஸ்டருமே அது ஒரு அட்டாக் செலுத்தலாம் அதுக்குள்ள நோர் அவனோட பேரி அவனோட ரிஃப்ளெக்ட் பண்ற அவனோட மேஜிக் யூஸ் பண்ண அந்த அட்டாக் அது மேலேயே செலுத்தி அப்படியே வெடிஞ்சது இந்த மாஸ்டர் இது வந்து ரொம்ப பயங்கரமான மாஸ்டரா இருந்திருக்குப்பா அதுக்கும் மேல இது எவ்வளவு பாய்சனஸா இருக்குன்னா கண்டிப்பா இதை சாப்பிடறதும் வேற லெவலான விஷயமா இருக்கும் ஆனா இன்னொன்னு இது வந்து எந்த போயிடுச்சு சரி அந்த பையனை போய் பாக்கலாம் இந்த பையனையும் அப்புறமா செக் பண்ணிப்பான் ஆனா யாருக்கு தெரியும் இந்த மாதிரி பெரிய தோடு எல்லாமே சிட்டிக்கு வெளியில எவ்வளவு டேஞ்சரஸாவும் ரொம்ப பாய்சனஸா இருக்கும்னு அந்த பையன் கிட்டயும் நூறு போய் அம்மா நீ வந்து எவ்வளவு தூரம் தனியா தான் வந்தியா இல்ல இல்ல நான் ஒண்ணும் தனியா வரல நான் அதை கொண்டு வந்தேன் வேற ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ண அதாவது சிட்டிக்குள்ள அதை எத்தனை போய் சேர்க்கணும்னு என்னது ப்ராமிஸா அப்பனா இந்த தோடுக்குள்ள நீ வந்தியா ஐயோ நான் வந்து தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அதாவது இது ஒரு ஃப்ரெஷ் ஆன மீட் போல கண்டிப்பா டெலிவரி தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன் நான் தான் நடுவில் வந்து கெத்து விட்டணும் மீட் வந்து ரொம்ப வேலுபிளா இருக்கும் கேர் பண்ணி வளர்த்துருப்பான் இதை டெலிவரி பண்றதுக்கு தான் நடுல புகுந்து இதை வந்து தேவையில்லாமல் அழிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் ஐயோ என்னை வந்து மன்னிச்சிருங்க நாங்கள் தேவையில்லாத விஷயத்தூக்கிட்டோம்னு நினைக்கிறேன் அவளுக்கும் நிறையவே காசெல்லாம் இல்ல ஆனா முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணி நான் கண்டிப்பா குடுக்கறேன் டைம் ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி நீங்க ஒன்னும் பண்ண தேவையில்ல பரவாயில்ல என்ன சொல்ற அந்த பெரிய டோடே ஒரு மாதிரி ரெண்டு பக்கமா கிழிஞ்சு போயிச்சு நீ வந்து ஓகேவா தான் இருக்கியா ஆ ஓகேவா தான் இருக்க பரவாயில்ல ஆனா எனக்கு என்ன டவுட்னா நீ அதை எப்படி கொண்டு வந்த அந்த பார்த்தா அதை இழுத்துன்னு வந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல ஆனா உண்மையை சொன்னா இது அது வந்து நான் வந்து அந்த மாஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுவேன் நீ என்ன சொல்ல வர அதாவது உன்கிட்ட ஏதாச்சும் ஸ்கில் இருக்கா அதாவது மாஸ்டரை கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஆமா அது என்கிட்ட ஸ்கில்லா இருக்கு அப்போனா அது அமேசிங்கான விஷயம் தான்ப்பா அது எப்போ கத்துக்கணும் இது பிறக்கும் முதலேந்தே எனக்கு இருக்கு ஓ அப்படியா அப்பனா அது காடோட பவர் போல இந்த மாதிரி

நிறைய பேர் வந்து விரும்புவாங்க நிறைய பேருக்கு உன்னால உதவி பண்ண முடியும் இதை விடவும் வேற என்ன வேணும் அப்பனா என்னால நிறைய பேருக்கு உதவி பண்ண முடியுமா இப்போ எல்லாருமே என்ன விரும்புவாங்கல்ல அந்த பையனுக்குமே அவ்வளவு சந்தோஷம் இந்த மாதிரி விஷயத்த அவன் எதிர்பார்க்கல ஆனா இது வரைக்கும் எல்லாருமே அவனை வெறுத்து இருக்காங்க தப்பு தப்பாலாம் பேசியிருக்காங்க இந்த மாதிரி யாராச்சும் சொல்லுவாங்களா அப்படின்னு ஏங்கிருக்கான் அங்க நோரை யோசிக்கிறான் இது வரைக்கும் அவனோட செக் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து அப்படி இருந்திருக்கு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவனும் என்னமா அதாவது என் கிட்ட எந்த விதமான டேலண்டும் இல்ல அதே மாதிரிதான் அவனுக்கும் சுச்சுவேஷன் போயிருக்கு தப்பா அந்த சின்ன பையனும் அப்படியே ஆளு ஆரம்பிச்சிடறான் ஹேய் நீ வந்து கவலைப்படாத என்னால பண்ண முடியாத விஷயத்த உன்னால பண்ண முடியும் சோ உனக்கு யாருக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணணும்னு தோணுதோ நீ யாருக்கு வேணாலும் ஹெல்ப் பண்ணலாம் அங்க அவங்க ரெண்டு பேருமே வராங்க சென்சே நீங்க வந்து எப்படி இருக்கீங்க நான் வந்து நல்லா இருக்கேன் எப்படி அந்த பிளீடிங்க நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் பாய்சனையும் நான் ரெசிஸ் பண்ணிட்டேன் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல அது இவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல இது வந்து இம்பாசிபிளான விஷயமாச்சு நான் அந்த டோடுக்குள்ள அவ்வளவு பயங்கரமான பாய்சன் இருந்திருக்கு அந்த மியஸ்மா பட்ட தசைக்கின்ற எல்லா இடமும் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும் அதுல தப்பிக்கிறதுன்னு சொன்னா அது வாய்ப்பே இல்லாத விஷயம் ஆனா இவர் மேல எந்த விதமான பாய்சனும் இல்ல இதுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அவங்க கடுமையான ட்ரைனிங் எடுக்கணும் அவங்களோட பாடி அண்ட் மைண்ட் அது ரெண்டுத்தையுமே அப்படியே இதுக்காக ஒப்படைக்கணும் அப்படி அவங்க பண்ணா அவங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கும் அதாவது எதையுமே அவங்களால எதிர்க்க முடியும் உங்களோட ஊண்டும் டக்குன்னு ஹீல் ஆகும் ஆனா அதை செயின்ட் எல்லாம் அடையறதுக்கு நாற்பது வயசு ஆகும் ஆனா இவரால் எப்படி பண்ண முடிஞ்சது அது வந்து எனக்கு சத்தியமா தெரியல ஆனா அது ஒரு பயங்கரமான லெவலு சரி ஏதோ ஒண்ணு நீ இவனை பாக்குறது நல்லது இவனை வந்து செக் பண்ண நான் வந்து ஓகேவா தான் இருக்கேன் இவனை பார்க்கும் போதே தெரியுது அந்த சில்வர் கலரான ஹேரு உன்னோட பயங்கரமான கண்கள் அப்ப இவன் கண்டிப்பா டீமன் ஃபோக்கா அப்ப உனக்கு இவன பத்தி தெரியுமா அந்த விஷயத்தை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியுமா ஆமா நான் என்ன யோசனா இவன் வந்து அடுத்த வாட்டி ஏதாச்சும் அந்த மாதிரி கிரியேச்சர் மேல ரைடு கொடுப்பான் அப்படின்னு நினைச்சேன் அப்படி நம்ம பண்ண கூடாது இப்பதான் அவளே அங்க சொல்ல ஆரம்பிக்கிறா அதாவது இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தா அவங்கள போட்டு தள்ளினும் அப்படின்னு மத்த கண்டில சொல்லிருக்காங்க அங்க இப்பதான் அவ சொல்ற அதாவது நீ எதுக்கு இந்த மாஸ்டரை இங்க கொண்டு வந்த அதுவா இதை வந்து சிட்டிக்கு கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னாங்க சிட்டியா அப்போ சிட்டிக்கு போயிருந்தா அவ்வளவுதான் மிகப்பெரிய பேரழிவை உண்டாக்கி சரி இதை வந்து யாரு கொண்டு போக சொன்னா அதை வந்து சொல்ல முடியுமா ஆனா எனக்கு தெரியல அது யாரு கொடுத்தானு அவங்க வந்து என்ன வளர்த்தாங்க அதுக்கு அப்புறம் சொன்னாங்க அதை பண்ண அவ்வளவுதான் அவன் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பயந்து போயிருக்கான்னு நினைக்கிறேன் அதனாலேயே அவன் நம்ம கிட்ட சொல்ல மாட்டான் ஏன்னா கிங்டம் ஆஃப் பிளே அங்க வந்து இந்த ஸ்லேவரி இது பேன் இருக்கு ஆனா உண்மையை சொன்னா சில பல இடத்துல இது வந்து சும்மா பேரு கொண்டிதான் இன்னமோ அங்க இங்கன்னு இந்த மாதிரி விஷயம் நடந்துதான் இருக்கு அங்க அந்த பையனுக்குமே தெரியல அதாவது அந்த பையன் எங்கல இருந்து வந்திருக்கான் அந்த விஷயத்தை பத்தி எல்லாம் இவங்களுக்கும் அங்க என்ன பண்றதுன்னு தெரியல இந்த பையனை இங்கேயே விட்டு போனா இவன் வந்து எந்த போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு கொள்றதுக்கும் நிறைய பேர் வந்து ஏங்கி நிற்காங்க அவங்களுக்கும் வேற வழி இல்ல அங்க லின்னும் கேக்குறாங்க இந்த மாதிரி நம்ம இவனை கூட்டு போலாமா நம்ம வேணாம்னு சொல்றான் அங்க நூறு சொல்றான் அப்படி இவனை கொண்டு போறதுக்கு இடம் இல்லைன்னா இவன் வந்து என்னோட இடத்துல இருக்கலாம் இப்ப அது பிரச்சனை இல்ல இப்போ நம்ம வந்து இவனை கொண்டு போனா நம்மளுக்கும் நிறைய பிரச்சனை வரும் அதாவது இவனை தேடி வரவங்க நம்மளுக்குள்ள வாய்ப்பு இருக்கு அதனால யோசிக்க வேண்டிய விஷயம் தான் இவங்க சொல்லி நிற்கும் பின்னாடியே ஒரு பர்சன் வந்து சொல்றான் அதுக்கு நீங்க அவன் எந்து போயிட்டான் அப்படின்னு நீங்க பிராமிஸ் பண்ணிருக்கலாம் இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த பர்சன் இது வந்து யாரும் நம்மளுக்கு தெரியல இதுக்கப்புறம் வர எபிசோடில் அதை நம்ம தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி இந்த எபிசோடு இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி லைக் பண்ணிட்டு இந்த எபிசோடு எப்படின்னு சொன்னால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க யாரு நல்லா கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் ஹார்ட்டின் தரேன் ஸோ அதே மாதிரி ஃபினிஷ்ட் அனிமே வந்து நான் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன் அதாவது பென்டோன்னு ஒரு அனிமே போட்டிருப்போம் அதுக்கும் அந்த அளவு பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை ஆனால் அதை எப்படியும் முடிச்சிருவேன் ஸோ உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் சயனரா